சிறுகுடத்தை வாழ்த்துவோர் சங்கம் அப்படின்னு ஆரம்பித்தார். அதுக்கு தலைவர் வந்து அபிராமி ராமண்ணா சார் தான். செயலாளர் வந்து ஜாக்குவார் தங்கம் சார். பொருளாளர் வந்து எங்கேயும் இங்கேயும் ரமேஷ்கண்ணா சார். நம்ம பொருள் இலார் அவர் பொருளாளர். அப்புறம் துணைத்தலைவர் விஜயமுரளி சார். நிறைய பேருக்கு இங்கே இருக்காங்க. நம்ம வந்து கௌரவ தலைவர் அப்பப்போ வந்துடுவோம். முதல்ல இந்த சபையில் அவங்களுக்கு உங்கள் கைதட்டு மூலிமா நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா பெரிய படங்களுக்கெல்லாம் டக்கு டக்கு போயிடுவாங்க. நிறைய பேர் இந்த சிறு படத்துக்கு ஹீரோ யார் அது யாருன்னு கேட்டுட்டு தான் வர சூழ்நிலை. ஆனால் சிறு படம்னாலே வந்து வாழ்த்துற அந்த பெரிய மனசு தான் எல்லாருக்கும். அவங்களுக்கு இன்சாகவும் நன்றி நன்றி. அபிராமி ராமநாதன் சொன்னார், நான் போய் ஹீரோ அப்படின்னு தான் பேசலாம் காலேஜ் கேட்டு நிற்பாருன்ட்டு. இப்போ உங்கள் காலேஜ் கேட்டு நிற்கிறேண்ணா. ஆனால் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணோம், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், நான் உங்களை ஹீரோ வச்சு இந்த வயசில் உங்களுக்கும் கதை பண்ணி ஜெயிச்சு காட்டுவோம். அப்போ தமிழ் சங்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். தமிழ் சிங்கம் அப்படின்னா இங்கே இப்போ கச்சிட்டு போனார்ல ஜாக்குவார் தங்கம், அதுதான் தமிழ் சிங்கம். தமிழ் பற்று அப்படி கொப்பளிக்கிறதுன்னு சொல்லலாம். ரமேஷ்கண்ணா சார் அவர் வந்து நெருங்கி பழகப்பெல்லாம் தெரிஞ்சு அவர் ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டார், இருக்குது அப்படியே கொட்டி தீர்க்கிற ஒரு அளவர். மற்ற அனைத்து சிறப்பு விருந்தினருக்கும் என் அன்பு வணக்கம். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, இதை சொல்லும்போதே மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது. டைட்டில் சொல்லும்போதே நமக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு ஆத்ம திருப்தி வருது. எனக்கு இந்த மாதிரி டைட்டிலாம் இப்போ வைக்கிறது ரொம்ப அபூர்வம். இயக்குனர் சிவபாலகன் சொல்லும்போது சொன்னார், இந்த படத்தில் ஆபாசம் இல்லை ஆபாசம் இல்லை ஆபாசம் இல்லைன்னு பலமுறை சொன்னார். அப்போ ஆபாசம் இல்லைன்னா கண்டிப்பாக பாசம் இருக்குன்னு அர்த்தம். பாசத்துக்கு முன்னாடி ஏ போட்டால் தான் ஆபாசம், அது ஏ இல்லைன்னா பாசம். அப்போ ஏ சர்டிஃபிகேட் இல்லாத பாசம் இந்த படம். அவர் சொன்ன மாதிரி பயப்பட வேணாம், படம் நல்லா இருந்தால் மக்கள் வந்து பார்க்க ரெடியாக இருக்காங்க. இது இளைய தலைமுறை யூத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ கட்டக்கிட்டி சிங்க கொட்டு கூட சமீபமாக மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்குன்னா அது தரமான படம். பேசிக்கும்போது ராமாசர் சொன்னார், மக்களுக்கு எப்படி தான் தெரியும் தெரில, நல்ல படத்துக்கு ஃபஸ்ட் நாளே தேட்டர் ஃபுல்லாக இருக்குது, படம் சரியில்லைன்னா பத்து பாஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க. நல்ல படத்தோட அதிர் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருது. அது மாதிரி தந்தை சொல்மிக்க மந்தனுள்ள படமும் ஒரு நல்ல படம், இந்த அதிர்வு கண்டிப்பாக ரசிகர்களை போய் சேரும், முதல் நாளே தேட்டரு ஃபுல்லாகும். இப்போ நம்ம சினிமாவில் தமிழ் திரையுலகில் ஒரு சின்ன ஒரு சாபம் கிடைக்கும்னா இங்கே தாயத்தான் தூக்கி வைப்பாங்க, தாய் பசம் தான் தூக்கலாக இருக்கும். எம்ஜிஆர் இடத்துலேருந்து தாய்க்கு பின்தாரம், தாய் சொல்லி தட்டாதே, தாய கத்தத்தானையும், அன்னை ஒரு ஆலயம், தாய் இல்லாமல் நான் இல்லை, இப்படி தாய் தாய்ந்து தான் இருக்கும். அப்பா கண்டுக்கவே மாட்டாங்க. இது சமீபமாக ஒரு அத்தி புத்த மாதிரி தான் அப்பான்னு ஒரு டைட்டில் ஒரு சமுத்திர சார் சமுத்திரன் சார் வச்சார். அதனால் இங்கே அப்பாவை வந்து யாரும் சினிமாவில் கொண்டாட மாட்டாங்க. அந்த அபூர்வத்தை இயக்குனர் சிவபாலகிருஷ்ணன் வந்து இங்கே நிகழ்த்தியிருக்காரு. அதுக்கே அந்த படம் வெற்றி அடையணும். சினிமாவில் மட்டும் இல்லை, பொதுவாகவே இன்றைக்கி தமிழ் திரையுலகில் பெருசாக சாதித்தவங்க எல்லாமே அப்பாவில் வந்தவங்க தான். இளையதளபதி விஜயா இருக்கட்டும், கார்த்தி சூர்யாவாக இருக்கட்டும்,
விஷாலாக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், தனுஷுவாக இருக்கட்டும், இப்படி பல ஹீரோக்கள், சாந்தனுவாக இருக்கட்டும், எல்லாருமே அப்பாவில் வந்தவங்க தான். ஆனால் யாரும் தாயை அப்பா கொண்டாட மாட்டாங்க, தாயை தான் கொண்டாடுவாங்க. இது ஜாக்கர் தங்க சாவுக்கு ரெண்டு பசங்களை ஹீரோ ஆக்கியிருக்காரு. அது மாதிரி ரமேஷ்கண்ணா சொன்ன மாதிரி இப்போல்லாம் பசங்கள்ட்ட போயிட்டு தந்தை அன்னை அப்படின்னா என்னமோ நாதா நாதி அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ என் பொண்ணு அப்படி தான், நம்ம கதை பழைய கதை சொன்னோம்னா எங்கள் அப்பா அப்படி இருப்பார் அப்படி கூட சொன்னால் அதெல்லாம் ஆச்சரியம் பார்க்குது. இப்போல்லாம் ஆதிவாசியில் லைஃப் மாதிரி கேட்குறது அப்படி ஆகிப்போச்சு. இந்த தந்தை சொல்லுமிக்க மந்திரம் இல்லை இந்த டைட்டிலுக்காகவே ஒரு சமூக பொறுப்போடு ஒரு குடும்ப பாச பொறுப்போடு எடுத்துக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அதில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் பாடலாசிரியர் திலகா திலகவின் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், ஆமாம் ஐபிஎஸ் அந்த மாதிரி இவங்க திலகா பேரே சாதிக்கிற பேர் தான் அது. கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய பாடலாசிரியராக வரணும். ஆமாம், நானும் கொஞ்சம் பாடலாசிரியர், எங்களுக்கும் போட்டி வந்துடுறேன் ஐயா. ஆமாம், எங்கள் கை வச்சிடாது அப்படியே. இந்த படத்தின் தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய லாபத்தை அடைய வேண்டும். அனைவருக்கும் இந்த படம் வெற்றியடைந்து பேரும் புகழும் வீட்டு தர ஆண்டு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.